அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம், உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு அங்கமான பவர் கிரிட்ல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜேஇ லெவலில் உண்டான வேலைவாய்ப்பு. சர்வே இன்ஜினியரிங், சர்வேயர் டிராப்ஸ்மேன் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோவில் சர்வே படிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும், டிராப்ஸ்மேன் சிவிலில். இது ரெண்டு தான் குவாலிஃபிகேஷன். பிஇ முடித்தவங்களோ பிடெக் முடித்தவங்களோ அவங்க விண்ணப்பிக்கக்கூடாது. அவங்க டிப்ளமோ முடித்து பிஇ முடிச்சிருந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கக்கூடாது. இதுக்கு முழுக்க முழுக்க 3 வருடம் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு 4 பிரிவுகளாக வேலைவாய்ப்புகள் வெளியாக இருக்குது. அதுபோக ஒடிசா ப்ராஜெக்ட்லேயும் கார்பரேட் சென்டர்லன்னு சொல்லி மொத்தம் 38 விதமான வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. நம்ம வந்து சவுத் ஏஜியன் 2ல வரோம், கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் பார்ட் ஆஃப் கர்நாடகா. ஸோ நீங்கள் 38 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நம்ம சவுத்தில் எத்தனை வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜேஇ சர்வேக்கு ஒரு வேக்கன்சியும் சர்வே கிரேடு 4க்கு ஒரு வேக்கன்சியும் வருது. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஇயில் சர்வே இன்ஜினியரிங் கிரேடு 2-3க்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் சம்பளம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து 1 லேக் வரைக்கும் சம்பளம் வந்து இதை வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து என்ன படிப்பு இருக்கணும் அப்படின்னா 3 வருடம் ஒத்துக்கணும், 3 அதாவது ஃபுல் டைம், பார்ட் டைம் கிடையாது, ஃபுல் டைம் ரெகுலர் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சர்வே இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் சர்வே ஆஃப் ஏ சப்ஜெக்ட், அவ்வளோதான். ஸோ மற்றவங்க யாரும் அப்ளை பண்ணக்கூடாது. அதை கீழேயே போட்டிருக்காங்க, ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் லைக் பிஇ பிடெக் வித் ஆர் வித்தவுட் டிப்ளமோ இஸ் நாட் அலவுடு எய்தர் டைம் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதும் சரி, ஜாயின் பண்ணும்போது அவங்க பிஇயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம டிஜிபிஎஸ்ஸு, ட்ரோன்ஸு இதில் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கணும். ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்குது, ட்ரெயினிங் டெஸ்ட் இருக்குது, அதை ஃபில்டர் பண்ணி அவங்க போஸ்டிங் போடுவாங்க. தென் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, சர்வேயர் கிரேடு 4, அது சம்பளம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து விற்றுனாங்க 22,000 தான் ஆரம்பிக்குது, ஆரம்பித்து 85,000 வரைக்கும் சம்பளம் போகுது. இதுக்கு ஃபுல் டைம் 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சுக்கணும் சர்வேயர்ஸில். ஸோ சர்வேயர் படிப்புக்கு ஐடிஐயில் சர்வே முடிச்சிருக்கணும், சேம் தான், 5 இயர்ஸ் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டிராப்ஸ்மேன் கிரேடு 4க்கு சம்பளம் எவ்வளோன்னா 22,000 சம்பளம் ஆரம்பிக்குது, 35,000 சம்பளம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டைம் படிச்சுக்கணும், ரெகுலர் 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சுக்கணும் டிராப்ஸ்மேன் சிவிலில் அல்லது ஐடிஐ முடிச்சுக்கணும் ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ஸ் டிராப்ஸ்மேன்ஷிப்பில். ஸோ ஐடிஐயில் டிராப்ஸ்மேன் ஸ்கில் முடித்தவங்களும் ஐடிஐயில் ஆர்க்ல டாக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த விதமான இதுவும் கிடையாது. எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ட்ரேட் எக்ஸாம் இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள அந்த ஏது தவிர்த்து ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் +5 இயர்ஸும் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களே போட்டிருக்காங்க, பார்ட் 1 பார்ட் 2 நடக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய நம்ம என்ன படித்தோமோ அதுலேருந்து கேட்பாங்க, டெக்னிக்கல் டெஸ்ட்டு. அதை பார்த்தா அதை வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின் இருக்கும், 120 கொஸ்டின் இருக்கும். அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா பொதுவான ஆப்டிடியூட் எக்ஸாமாக இருக்கும், அதில் 50 கொஸ்டின் இருக்கும். இல்லைன்னா வெக்காபுலரி, வெர்பல் காம்ப்ரிகன்ஷன், குவான்டேட்டிவ் ஆப்டியூடு, லிசனிங் எபிலிட்டி, டேட்டா சஃபிஷியன்சி, இன்டர்பிரிட்டேஷன், நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு பொதுவான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆப்டியூட் டெஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து தான் எக்ஸாமு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா
ஒரு கால் மார்க் உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்வே இன்ஜினியரிங் கிரேடு 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்ட் 1 பார்ட் 2ல அட்லீஸ்ட் நீங்கள் 30% மார்க் வாங்கியிருக்கணும். அது யாருன்னா அந்தஸோட ஈடுபடியும். அதுவே நீங்கள் ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ல இங்கே நீங்கள் 25 மார்க் வாங்கியிருந்தாலே போதுமானது. அதுக்கடுத்து சர்வே கிரேடு 4க்கும் டாஸ்மேன் கிரேடு 4க்கும் பார்த்தீங்கன்னா அன்னசோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 40% மார்க் வாங்கியிருக்கணும் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து கம்பைண்டாக. அதுவே நீங்கள் வந்து ரிசர்வ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30% மார்க் வாங்கியிருக்கணும் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து. இதுதான் வந்து அவனுடைய ரேஷியோ. ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2ல மார்க் வாங்க வச்சு தான் உங்களை வந்து அவங்க ட்ரேட் கூப்பிடுவாங்க ட்ரேட் டெஸ்ட்டுக்கு. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற பொறுத்து தான் உங்களை வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய அவங்களுடைய நாம்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்ட் எங்கே போடுறாங்க அப்படின்னா சென்னை போட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய பேக்கேஜ். ஸோ ஜேஇ சர்வே இன்ஜினியரிங் கிரேடு 3 இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸில் 26,000 ஆரம்பித்து 1,15,000 வரைக்கும் சம்பளம் வருது. ஃபஸ்ட்டு பேக்கேஜ் எவ்வளோன்னா 26,000 ரூபா. அதே சர்வேயராகவோ நீ டாஸ்மனாவோ இருந்தீங்க அப்படின்னா ஐடிஐ லெவலில் அது சம்பளம் வரணும்னா 22,000 தராங்க ப்ளஸ்ஸு அதுலேருந்து சம்பளம் கூடுது. இது போக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பேசிக் பே நியர்னஸ் அலவன்ஸு அப்புறம் த்ரெட்ஸு அலவன்ஸ் பெர் கெப்பசிரியா பெர்ஃபார்மன்ஸ் பே கம்பெனி குவார்ட்டர்ஸு மந்த்லி கன்வீனியன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய கார்பரேட்டில் என்ன தராங்களோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். இதை அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா powergrid.inல போனீங்கன்னா அதில் கேரியர்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன்னா அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 29/8 தான். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அதாவது சர்வே ஜேஇயில் சர்வே அப்ளை பண்ணோம்னா 300 ரூபாயும் அதுவே நம்ம டிராஃப்ட்ஸ்மேனுக்கோ சர்வேருக்கோ அப்ளை பண்ணிங்கன்னா 200 ரூபாயும். இது வந்து எஸ்சி எஸ்டியாவோ பிடபிள்யூடியாவோ ஆர்மி எக்ஸாமினர் தான் அவனுக்கு கிடையாது. ஸோ இது நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டீட்டெயில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ முழுக்க முழுக்க ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் கீழே உள்ள ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு பெர்மனண்ட் ஜாபு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்புறம் அதுபோக ஐடிஐ சர்வேயர் முடித்தவங்க ஐடிஐ டாஸ்மெண்ட் சீல் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் தேவைப்பட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.